ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் கேமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா 60க்கும் மேற்பட்ட கேமிங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேம்ஸுமே மிக்ஸ் பண்ணி தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் மூளைக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடிக்டிவ் கேம்ஸ் இல்லை சேலஞ்சிங் கேம்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கேம்ஸுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சேலஞ்சிங்காகவும் இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஓகே, நம்ம 10வதா பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வாட்டர் ஃபவுண்டைன் 3D. இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ட்ரெஸ்டிங்கான பசல் கேம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சைட்லேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கோம், அந்த வாட்டரை நம்ம கனெக்ட் பண்ணி ஃபவுண்டைனில் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பைப் பீசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த பீசஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் இந்த கேமோட கான்செப்ட். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஃபவுண்டைனை மட்டும் கனெக்ட் பண்ணி ஃப்ளோ பண்ணால் போதும். பட் அடுத்தடுத்த லெவல்ஸ் போகிறப்ப ஃபவுண்டைனோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 2-3 இந்த மாதிரி நிறைய ஃபவுண்டைனை நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பசில் பிரெயின் கேம்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம 9வதா பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா புஷ் த மால். இந்த கேம் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த கேமில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுன்லோட் பண்ணி விளாண்டு பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் இந்த கேம் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்தது, பட் நேரம் போனதே எனக்கு தெரியல ரொம்பவே அடிக்டிவான ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கேமில் ஒரு சின்ன கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராடு மாதிரி ஒரு டூல் இருக்கும். ஆப்போசிட்டாக வரக்கூடிய 100க்கணக்கான கேரக்டர்ஸை வந்து இந்த பில்டிங்கை விட்டு வெளியே தள்ளணும். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ இதை பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் விளாட விளாட அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து நீங்கள் அடிக்டிவாக விளாண்டுட்டே இருப்பீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வீட்டில் விளக்குமாற வச்சு தெருவு கூட்டுற மாதிரி இந்த கேமில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து நம்ம கூட்டி வெளியே தள்ளணும். ஸோ இந்த கேம் கண்டிப்பாக விளாண்டு பாருங்கள், ரொம்பவே அடிக்டிவான ஒரு கேம். ஸோ கொஞ்சம் நேரம் விளாண்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க, இல்லைனா இந்த கேம் வந்து நீங்கள் அடிக்டிவாக தொடர்ந்து விளாண்டுட்டே இருப்பீங்க. ஓகே, நம்ம 8வதா பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா ALB. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்ஃபார்ம் பசல் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிட்ஜை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு சில பாக்ஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸஸை மூவ் பண்ணி கரெக்டான பிளாக்ஸில் வச்சா அந்த பிரிட்ஜை கனெக்ட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸை கனெக்ட் பண்ணால் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அந்த கேமை வந்து முடிக்க முடியும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியான பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க, அதனால லெவல்ஸ் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் அடுத்தடுத்த லெவல்ஸ் போகிறப்போ இடமும் பெருசாக இருக்கும், கொடுக்கக்கூடிய அந்த பாக்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரெயினுக்கு சேலஞ்சிங்கான ஒரு கேம். சார் சார் கேம் எல்லாம் நிறுத்துங்க சார், ஸ்கிரிப்ட் பிரகாரம் பேசணும் நானே. கேஷ் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் கேஜெட்ஸ் இல்லை இ காமர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் போது பல தரப்பான அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் போய் ப்ராடக்ட் வாங்குவீங்க. வாங்க போகும்போது அதிகமாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் எப்போ வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அந்த ப்ராடக்ட் எப்படி வந்து நம்ம வேல்யூவாக வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க. அந்த மாதிரி பீரியடில் வந்து கேஷ் கோரோன்னு சொல்லிட்டு இந்த ஆப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த கேஷ் கோரோவில் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி பிராண்ட் சொல்ல போனால் இது கீழே வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்னாப்டீல் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா இ காமர்ஸும் வந்து ஈஸியான விதத்தில் வந்து உங்களால் வந்து ப்ராடக்ட் வாங்க முடியும். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கூப்பன்ஸோடு வருது இதில், கூப்பன் கோடு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நான் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது நான் ஜஸ்ட் ஆக்டிவேட் ரிவார்ட்னு சொல்லி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து அது அமேசான் பேஜுக்கு போகுது. இப்போ நேராக நீங்கள் அமேசானில் போகிறதுக்கும் இது வழியாக நீங்கள் அமேசானில் போகிறதுக்கு என்னென்னா வந்து உங்களுக்கு 5% ஆஃப் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணுற உடனேடியாக நண்பர்களுக்கு வந்து 25 ரூபா சைன் அப் போனஸ் இருக்குது. நீங்கள் ஆஃபர் பர்ச்சேஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களே வந்து பேங்க்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த பேங்க் ட்ரான்ஸாக்ஷன் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் அது மட்டும் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். கீழே வந்து ப்ரொஃபைல் சொல்லிட்டு ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ நீங்கள் சம்பாதிச்சது உங்களோட ரெடீம் காசை வந்து நீங்கள் பேங்க்ல மாற்றிக்கலாம், இல்லை வந்து கிஃப்ட் கூப்பனாக கூட உங்களால் வந்து மாற்றிக்க முடியும். இது ஒரு நல்ல ஒரு வேல்யூவான ஒரு ஒரு ஆப் சொல்லலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து கீழே இருக்குல்ல, கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஓகே, நம்ம 7வதா பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி வீல்ஸ். இது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு அடிக்டிவான ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க பிசிலையும் மொபைல்லையும் கெட்டிங் ஓவர் இட் அப்படின்னு ஒரு கேம். அந்த கேமில் எவ்வளோ அடிக்டிவ்னஸ் இருந்ததோ ஸோ அதே அளவுக்கு இந்த கேம்லேயும் வந்து அடிக்டிவ்னஸ் இருக்குது. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வெஹிக்கல்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒரு கேரக்டர் வந்து போயிட்டே இருக்கும். இடையில வந்து பார்த்தீங்கன்னா டெட்லி அப்ஸ்டக்கல்ஸ் ஸ்பைக் மைன்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்ஸ்லையும் நம்ம தடுக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் மெஷின்ஸ் ஸ்பைக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி ஜம்ப் பண்ணி
டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லெவல்ஸ் நீங்கள் முடிக்கிறதும் ரொம்பவே சேலஞ்சிங்காக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 60 மேற்பட்ட யூனிக்கான சேலஞ்சிங் லெவல்ஸ் வந்து இருக்கு. பட் அடுத்தடுத்த லெவல்ஸ் நீங்கள் முடிக்க முடிக்க இதில் லாக்காக இருக்கக்கூடிய பைக், பைசைக்கிள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த கேமில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஃபிசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் விளாட்றப்ப அந்த கேம் வந்து ரொம்பவே ரியலாக இருக்கும். ஓகே, நம்ம ஆறாவது பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா ஜியோஸ்ட்ரோம். இந்த கேம் வந்து ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ண பசில் அட்வென்ச்சர் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே ஸ்ட்ரோம் வந்து அட்டாக் ஆயிரும். நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்குள்ளே வந்து மாட்டிப்பாங்க. அந்த பில்டிங்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒவ்வொரு ரூமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசல் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரூமில் இருக்கக்கூடிய பெஞ்சு, அதுக்கப்புறம் டோர்ஸ் ஓப்பன் பண்ணுற லாக்கு, ஷாக், இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி பசில்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒவ்வொரு ரூமாக நீங்கள் கடந்து போகணும். ஸோ அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த கேம் வந்து ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ண கேமாக இருக்கனால ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய லெவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணுறப்பையும் டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் சந்திக்கிறனால இந்த கேம் வந்து போரே அடிக்காது. இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ், 3 டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் அடுத்தடுத்த லெவல்ஸ் போகிறப்போ நீங்கள் வேறு இடத்துக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ண பசல் கேம் விளாட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜியோஸ்ட்ரோமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரிக் ஆர் டஞ்சன். இந்த கேம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்வென்ச்சர் பசல் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் வந்து பேரண்ட்ஸ் கூட மியூசியம் போகிறப்போ அந்த மியூசியமில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிடுவாங்க. அவங்க பேரண்ட்ஸை தேடுறதுக்காக மியூசியம்லேருந்து வெளியே வரப்ப ரொம்பவே வியப்பான அட்வென்ச்சரில் வந்து மாட்டிப்பான். அந்த அட்வென்ச்சரில் நம்ம இடையில வரக்கூடிய டிஃப்ரெண்ட்டான பசல், ட்ராப்ஸ், அதுக்கப்புறம் இல்லூஷன் மாதிரியான மிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு லெவலாக முடிக்கணும். இந்த கேமில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இடையில வந்து பார்த்தீங்கன்னா மங்கி, ஸ்பைடர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் எல்லாமே வரும். அதுங்களோட ஹெல்ப்போட நம்ம ஒவ்வொரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணி மிஸ் பண்ண பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த கேமோட கான்செப்ட். ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ண அட்வென்ச்சர் பசல் கேம் விளாட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேமை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த என். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனத்தில் நடக்கக்கூடிய ஒரு 3D அட்வென்ச்சர் கேம் அப்படின்னு சொல்லலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பசல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமில் ஒரு சின்ன கேரக்டரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ராக்கு, ஸ்டோன் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் நீங்கள் கிளைம் பண்ணி போகிறதுக்கு இடையில வரக்கூடிய டிஃப்ரெண்ட்டான பசல்ஸ் சால்வ் பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை 360 டைரக்ஷன்லையும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இந்த கேமை வந்து H2H ஃபோன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 3D குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அலாவுதீன் மாதிரியான கேம்ஸ்லாம் விளாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமும் உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா ஹண்டர் அசஷியன். இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு இந்த கேமை பார்க்குறப்பே ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ நம்ம டிவியில் ஒரு வீடியோ கேம் விளாண்டுருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாமர் அப்படின்னு ஒரு கேம் விளாண்டுருப்பீங்க. ஸோ அந்த கேம் மாதிரியே தான் இந்த ஹண்டர் அசஷியன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டான பில்டிங் பிளாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் அப்படின்னு ஒரே ஒரு கேரக்டர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும். ஆப்போசிட்டாக வரக்கூடிய டிஃப்ரெண்ட்டான சோல்ஜர்ஸை நம்ம அட்டாக் பண்ணி ஒவ்வொரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணுறது தான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப்பில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய டிஃப்ரெண்ட்டான சோல்ஜர்ஸை நீங்கள் அட்டாக் பண்ணுறப்ப அவங்க பார்க்காத டைமில் பேக்கில் போய் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சோல்ஜர்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அடுத்தடுத்த லெவல்ஸ் போகிறப்போ நிறைய சோல்ஜர்ஸை நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட்டான லெவல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் முடிக்க முடிக்க உங்களுக்கு நிறைய ஜிம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹண்டரோட பவர், அவரோட ஸ்பீட், வெப்பன் பவர் இது எல்லாத்தையும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா ஆடை. இந்த கேமுக்கு எதுக்கு ஆடை அப்படின்னு நேம் வச்சாங்கன்னா இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சின்ன கேர்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஐ ஒரு கலர்லேயும் ரைட் ஐ ஒரு கலர்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் அட்வென்ச்சர் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர் வேர்ல்டுலேயே சிங்கிளான கேலாக இருப்பாங்க. அவங்க எப்படி அந்த பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய டிஃப்ரெண்ட்டான பசல்ஸ், ட்ராப்ஸ், அட்வென்ச்சர்ஸ் இது எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொரு லெவலாக எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த கேமில் மட்டும் பார்த்தீங்கன்னா 30 மேற்பட்ட அடிக்டிவான ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த கேம் வந்து ஒரு மைண்ட் ட்விஸ்டிங் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இடையில வரக்கூடிய ட்ராப்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணுறது இல்லாமல் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பசில் சால்வ் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த கேமுக்கு இடையில வரக்கூடிய மிஷின்ஸ், ட்ராப்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த கேம் நீங்கள் விளையாடுறப்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கேமில் வரக்கூடிய ஒவ்வொரு லெவலும் யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்கனால ரிப்பீட்டேட்டிவாக எந்த இடமும் வராது. ஸோ அதனால் இந்த கேமை நீங்கள் அடுத்தடுத்த லெவல்ஸ் போகிறப்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சேலஞ்சிங்காகவும் இருக்கும். ஓகே, நம்ம டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா வெரி லிட்டில் நைட் மேஸ். ஸோ இந்த கேம் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பசல் மற்றும் அட்வென்ச்சர் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் இருக்கும். ஒவ்வொரு லெவல்ஸ்லேயும் நீங்கள் கடந்து போகிறதுக்கு ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறதுக்குள்ள நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ட்ராப்ஸ், அட்வென்ச்சர்ஸ், பசல்ஸ் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எப்படி அந்த கேரக்டரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கேமை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் கேம் அப்படின்ற கேம் லேப் அவார்டு வந்து இந்த கேமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வரக்கூடிய என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் டிசைன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாகவும் அட்ராக்ஷனாகவும் டிசைன் பண்ணியிருக்கனால இந்த கேமுக்கு பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் கேம் அப்படின்ற கேம் லேப் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த கேம் வந்து பெய்டு கேம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு கேம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஃப்ரீ கேம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு க்ரியேட்டிவான பசல் அட்வென்ச்சர் கேம் விளாட்ணும் அப்படின்னா இந்த வெரி லிட்டில் நைட் மேஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பெய்டு கேமாக வந்து கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு கேம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், கூடவே ஃப்ரீ கேம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டையுமே கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா கேம்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 கேம்ஸில் எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்ட்ரோம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக பார்த்த வெரி லிட்டில் நைட் மேஸ். ஸோ இதை வந்து நான் தொடர்ந்து விளாண்டுட்டுருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த கேம்ஸ் பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரியான கேமிங் டாபிக் நம்ம சேனலில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.